பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் 281 காலி பணிகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முறையான உள் இடஒதுக்கீடு இல்லை. அப்புறமும் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பானை வந்து பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு முரணானது எனவும், அதாவது நேர்மு தேர்வு நடத்துகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படைத்தன்மை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரத்து செய்ய வேணும் அறிவிப்பானை அப்படின்னு கேஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பை வந்து நேற்று வந்து செய்தி சேனல்களையும் பார்த்தோம், நம்மளும் வந்து நேற்று நியூஸ் சொல்லியிருந்தோம். ஸோ இது என்ன சொல்ல வராங்க, இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதான், வேறு எதுவும் புது நோட்டிஃபிகேஷன் வந்து வர வாய்ப்பு இருக்கா, இதுக்கு வந்து தேர்வு தான் வைப்பாங்களா அப்படிங்கிறதான் இன்றைய காணொலி வாயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் முறை நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்வினி பண்ணுங்கள். அது பழனி முருங்கில் வந்து 281 வேகன்சி, சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதில் இதன் மூலமாக நமக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, 80,000 பேர் வந்து இந்த பணிக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து தெரிவிச்சிருக்கு. அப்போ வந்து நேர்முக தேர்வு நடந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து 80,000 பேருக்கு நேர்முக தேர்வு வைக்கிறதுங்கிறது ஒரு இயலாத காரியம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணணும், அவங்கள அத்தனை பேர்த்தையும் வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படிங்கன்னா ஒரே வழிமுறை தேர்வு மூலமாக வந்து ஆட்சேர்ப்பு நடக்கிறது. ஸோ அதைத்தான் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா பொதுநல வழக்காக இருக்குது. ஸோ தனிநபர் சார்ந்த வழக்காக இருந்தால் தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது கோயில் மேலே இந்து சமய அரணத்துறை மேலே கோயில் மேலே வழக்கு தொடர்ந்தவங்க வழக்கு தொடர்ந்த வாரிசுகள்லாம் விண்ணப்பிக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ அந்த ஆணையை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. செல்லில் அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு இது சொல்லியிருக்காங்க. அந்த வாய்ப்பு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். அப்படி அப்ளை பண்ணால் அவங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, இன்னும் ஒரு 10 நாளோ 20 நாளோ வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி வர்றதுக்கு ரொம்ப நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது நியூ நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து, ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டகரியில் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது வரலாம். அப்போ வந்து புதுசாகவும் எல்லோரும் கூட ஓரளவு அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தீபின் அடிப்பில் வந்து நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்குது, அப்படி வர வாய்ப்பு இருக்குங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பத்திரிகை செய்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க ஃபைனலாக வந்து தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அப்புறம் வந்து என்னென்னா தேர்வு முறையில் வெளிப்படைத்தன்மையை கண்டுபிடிக்கணும் கண்டிப்பான முறையில் அப்படிங்கிற கருத்தும் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. இப்போ வந்து வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்க அப்படின்னா அவங்க தேர்வு வைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? தேர்வு முறையில் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இப்போ வந்து ஆரம்ப கட்ட நிலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் சொந்தமாக கேஸ் அதாவது கோர்ட் வரைக்கும் போனாலும் கண்டிப்பான முறையில் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலுமே அது பெரிய இஷ்யூவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அவங்க வெளிப்படைத்தன்மையோடு வைக்கணும் அப்படின்னா நேர்முத்தோர் வைக்காமல் எழுத்து தேர்வு மூலமாக வந்து எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் என்ன அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம பார்ப்போம், சைட்டை அப்டேட் பண்ண தெரிஞ்சிடும். இப்போ வந்து பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இந்து தமிழ் திசை நிலையில் வந்திருக்கு செய்தி, அது என்னென்னு பார்த்துடலாம். பழனி முருங்கோயில் காலியாக உள்ள படியினங்களுக்கு கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கக்கூடாது என்ற நிபந்தனை அடிப்படை உரிமை மீறலாகும், எனவே அதை உடனடியாக நீக்க வேண்டியன உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்ட நிலக்கோட்டை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்த மனு, பழனி முருங்கோயில் 281 காலி பணிகள் இருப்பதாக மார்ச் மாதம் அறிவிப்பாணை வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பணியில் ஆசிரியர், நூலகர், அலுவலக உதவியாளர், சமையலர், கணினி பொறியாளர், தொழில்நுட்ப உதவியாளர், நாதஸ்வர வித்வான், தவில் வித்வான், தாளம், சுகாதார ஆய்வாளர்கள் உட்பட 41 வகையான பணிகளில் காலியாக உள்ள 280 பணியிடங்கள் நிரப்பப்படும் என கூறப்பட்டிருந்தது. இப்பணியிடங்களுக்கு அரசு உள்ஒதுக்கீடு சம்பந்தமாக எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் தனிநபர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் என்பன உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன. இவை மிதி விண்ணலாகும். எனவே அறிவிப்பணை ரத்து செய்து புதிய விதிமுறை பின்பற்றி புதிய அறிவிப்பணை வெளியிட வேண்டும், பணிகள் நிரப்ப உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கூறியிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் எஸ் ஸ்ரீமதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் மனுதாரர் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்துள்ளார், அவர் வேலைக்கு விண்ணப்பிக்கவில்லை, அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இதனால் அறிவிப்பணிக்கு தடை விதிக்க முடியாது. அதே நேரத்தில் கோயில் பணிகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தில் யாரும் கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தால் அவர்கள் விண்ணப்பிக்க தகுதியிட்டவை என நிபந்தனை விதிப்பது அடிப்படை உரிமை இல்லாகும். இந்த நிபந்தனையை அறநிலையத்துறை ஆணையர் நீக்க வேண்டும். காலி பணிகளுக்கு 80,000 விண்ணப்பங்கள் வரப்பட்டதாக தகவல் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது, சரிங்களா? மொத்தம் வந்து 80,000 பேர் வந்து இந்த பணிக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த பணி நியமங்களை வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அப்படிங்கிறது சரியாக வந்திருக்கு. ஸோ வெளிப்படைத்தன்மையோடு அவங்க வைக்கணும், அப்போது டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், அந்த எக்ஸாம் ஆட்சேர்ப்பு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள். இதே போல் தகவலுக்கு மீண்டும் மற்றொரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.